கிடையாது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும் எனவே மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அது செவிலியராக இருக்கட்டும் மருத்துவத்துறை பணியாளராக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் முதுநிலை மருத்துவர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கான மாணவர் சேர்க்கை எந்த விதத்தில் தடைபடவே கூடாது அவ்வாறு தடைபட்டால் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள் மிகப்பெரிய பாதிப்பு பாதிப்புள்ளாவாங்க இன்றைக்கு நம்முடைய மருத்துவ சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும் மருத்துவமனைகள் வந்து நிச்சயமாக அங்கே பணியாற்றுவதற்கான ஆட்கள் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இருக்குது பாதிப்புள்ளாகக்கூடிய சூழல் இருக்கும் எனவே எந்த வகையிலும் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத்தேர்வை நிறுத்துவதையோ ரத்து செய்வதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த ஆண்டுக்காவது உடனடியாக அந்தந்த மாநிலங்களே நுழைவுத்தேர்வு நடத்தி கொண்டு அந்தந்த மாநிலங்களின் எல்லைகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அதேபோல் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி மத்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் இவ்வாறு அறிவிக்கவில்லை என்று சொன்னால் மாபெரும் வரலாற்று தவறை மத்திய அரசு செய்தது போல் ஆகிவிடும் என்பதை மோடி அரசுக்கு எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் ஒரே காலகட்டத்தில் தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்துவது என்பது சாத்தியமல்ல இந்த பெருந்தொற்றுக்கு பிரகாச்சம் மத்திய அரசு அனுபவத்தை பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் எனவே இந்த பெருந்தொற்று மிகப்பெரிய படிப்பினை உருவாக்கியிருக்கிறது நாடு முழுவதும் ஒரே நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது என்பது சாத்தியமில்லை என்பதை இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறது எனவே இந்த அனுபவத்திற்கு பிறகாவது இந்த நாடு முழுவதும் ஒரே தேர்வு என்ற தன்னுடைய கனவு கோட்டையிலிருந்து மத்திய அரசு வெளியிலே வர வேண்டும் மாநில அரசுகளுக்கு தங்களுடைய இடங்களுக்கு தாங்களே நுழைவுத் தேர்வு நடத்தி கொண்டு மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடிய அந்த உரிமையை உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலையும் மிகப்பெரிய அளவிற்கு மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ரெம்டிசிவிர் மருந்துடைய பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு கடுமையாக இருக்கின்றது வட மாநிலங்களையும் கர்நாடகத்திலையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் தென் மாவட்டங்களில் ஆக்சிஜன் விலை வந்து ஒரு சிலிண்டர் 400 ரூபாய் என்பதிலிருந்து 1200 ரூபாய் என்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு விலை ஏற்றம் நடைபெற்றுள்ளது அதே போல ஆக்சிஜன் சிலிண்டர் இன்றைக்கு பதுக்கல் தென் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மற்ற மாநிலங்களில் ஏற்பட்டது போல தமிழகத்திலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் அதனால் நாமும் பல விலை மதிப்பில்லாத உயிர்களை கொரோனானால ஆக்சிஜன் கிடைக்காத சூழலில் நாம் இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த சூழல் உருவாகக்கூடாது எனவே தமிழ்நாட்டிலும் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாமல் கவனிக்க வேண்டும் அதேபோல் ரெம்டிசிவிர் பற்றாக்குறை போக்குவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறக்குமதியில் அதிகப்படுத்த வேண்டும் ஏற்றுமதியை நாம் குறைக்க வேண்டும் அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக ரெம்டிசிவிர் உற்பத்திக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டு ரெம்டிசிவிர் மருந்தில் இன்னைக்கு போலியான மருந்து கலப்பட மருந்து ஏராளமாக பிடிபிடுகிறது வெறும் குளுக்கோஸ் பவுடர் வந்து பாட்டில் வச்சு அவங்க தான் ரெம்டிசிவிர் விற்கிறாங்க அது அண்மையிலே பிடிபட்டிருக்கு அப்போ கோடிக்கணக்கான டோஸ் அந்த மாதிரி விற்கப்படுகிற சூழல் இருக்குது அப்போ இதையெல்லாம் இந்த போலி மருந்துகளை கண்டுபிடிக்க வேண்டும் கொரோனா நோயாளின் நம்பிக்கையோட ரெம்டிசிவிர் மருந்து செலுத்துகிறாங்க அதில் வெறும் குளுக்கோஸ் இருந்தால் எப்படி அது வேலை செய்யும் அப்போ எப்படிப்பட்ட மோசடித்தனம் எப்படிப்பட்ட ஏமாற்றுகின்ற வேலை இதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் எனவே இந்த கலப்படத்தை எந்த விதத்தில் அனுமதிக்க முடியாது இது அப்பட்டமான மனித விரோத செயல் ஏமாற்று வேலை மோசடித்தனம் இதை தடுப்பதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் அதுபோல் தடுப்பூசி தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது இந்தியா முழுவதும் நிலவுகிறது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் இது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற நிலை தான் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா மாநிலங்களும் தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போடவில்லை சிரமங்கள் இருக்கின்றன 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போடப்படவில்லை தமிழ்நாட்டிலும் அந்த நிலை தான் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி தற்பொழுது போட முடியாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அதன் காரணம் தமிழ்நாட்டில் தடுப்பூசி பற்றாக்குறை தான் ஏறத்தாழ லட்சக்கணக்கான நபர்களுக்கு இன்றைக்கு 2வது டோஸுக்கான தடுப்பூசியே கிடைக்கவில்லை முதல் டோஸ் போட்டாங்க 2வது டோஸ் வந்து போடுவதற்கு தடுப்பூசி இல்லை அதெல்லாம் காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இந்த பிரச்சனை தீர்வாக வேண்டும் இந்த பிரச்சனை தீர்வாக வேண்டும் சொன்னால் உடனடியாக தமிழகத்தில் பதவி இருக்கக்கூடிய புதிய அரசு சென்னை கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் கொரோனா தடுப்பூசியை உற்பத்தி செய்யலாம் அதுக்கான வசதி இருக்குது மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று அந்த கிங்ஸ் நிறுவனத்தில் உடனடியாக தடுப்பூசியை உற்பத்தி செய்ய வேண்டும் அதேபோல் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஹச்எல்எல் பயோடெக் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு சொந்தமான பொதுத்துறை நிறுவனத்திலும் நாம் தடுப்பூசியை உடனடியாக உற்பத்தி செய்ய முடியும் எல்லா நவீன கருவிகளும் தொழில்நுட்ப வசதி அங்கே இருக்கிறது மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் உடனே செய்ய முடியும் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் அங்கே வந்து பார்வையிட்டு விட்டு
எல்லா விதமான கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போய்விட்டார். ஆனால் மத்திய அரசு நேரடியா உற்பத்தி செய்வதற்கு பதிலாக டெண்டர் விட்டுருக்காங்க. யாராச்சும் தனியார் நிறுவனம் வந்து முன் வந்து அந்த அச்சல் நிறுவனத்தை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ள சொல்லி டெண்டர் விட்டுருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே மத்திய அரசு நேரடியாக அதை உற்பத்தி செய்கின்ற நம்பிக்கையிலே அவங்க ஏற்கனவே டெண்டர்லாம் விட்டுருக்காங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் புதிதாக பதவியேற்க உள்ள தமிழக அரசு செங்கல்பட்டு அருகே உள்ள அந்த அச்சல் நிறுவனத்தை டெண்டரில் தமிழக அரசு ஏற்க வேண்டும். அவ்வாறு ஏற்று மத்திய அரசுடைய அனுமதியோடு நாம் கோவேக்சின் தடுப்பூசியை செங்கல்பட்டில் உள்ள அந்த பொதுத்துறை நிறுவனம் மூலம் உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு உற்பத்தி செய்வதன் மூலமாக மிக குறைந்த செலவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் குறுகிய காலத்தில் தடுப்பூசியை போட முடியும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டவருடைய மக்கள் தொகை என்பது ஏறத்தாழ 12 கோடி டோஸ் தேவைப்படுது. அந்த 12 கோடி டோஸும் பார்க்கின்ற பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணணும். 12 கோடி டோஸை நாம் வந்து மத்திய அரசு, அதாவது அந்த கோவேக்சின் கோவிஷீல்டு மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் விலைக்கு வாங்கணும்னாக்க நாம் 8 கோடி டோஸுக்கே கிட்டத்தட்ட 2500 3400 கோடி ரூபா செலவு பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி டோஸ் என்கின்ற பொழுது நம்ம கோடி இன்னும் 2 மடங்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே அந்த தொகையில் நாம் வந்து இப்போ ஒரு 500 கோடி ரூபாய் செலவு செய்தாலே போதும், இந்த செங்கல்பட்டில் உள்ள அந்த நிறுவனத்தை நாம் கையகப்படுத்தி அந்த டெண்டரை தமிழக அரசு ஏற்று நடத்தி அதன் மூலம் தடுப்பூசியை குறைவான விலையில் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று மிக வேகமாக பரவுகிறது. இப்பொழுது கொரோனா தொற்றுக்கு உள்ளானோட எண்ணிக்கை 120,000 உயர்ந்துள்ளது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் நாம் பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்துவது மிக மிக அவசியம். குறைந்தபட்சம் 14 நாட்களுக்காச்சும் பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும். அவ்வாறு பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்தின பொழுது மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கில் கொண்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து அதையும் ஒருங்கிணைந்த வகையில் எடுத்துக்கொண்டு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு நாம் அந்த பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்று சொன்னாலும் கொரோனா தொற்றை நாம் தடுக்க முடியாது. அதே போல கொரோனா நிவாரண நிதியாக ₹4000 ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்கப்படும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பொது முடக்கம் அறிவிப்ப அதே காலகட்டத்தில் அந்த ₹4000 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்க வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே பொது முடக்கம் என்பதை தவிர்க்க முடியாது. பொது முடக்கத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கின்ற பொழுது ₹4000 ஒவ்வொரு குடும்பதாரருடைய குடும்ப அட்டை வைத்திருப்பவருக்கும் அந்த குடும்பத்திற்கு அந்த தொகை வழங்கப்பட வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அனைத்து மருத்துவமனைகளிலும் கொரோனா சிகிச்சை பெறுவதற்கு தனியான வார்டு வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்திலே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய 1212 ஒப்பந்த செவிலியர்களுக்கு இன்றைய தினம் பணி நிரந்தரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். தமிழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர் அனைவருக்கும் புதிய அரசு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், அனைத்து காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.